வெல்கம் டு இந்திகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பாரிசனம் எஸ்சிஆர் பிஜேடி மாஸ்பெட்டு ஐஜிபிடி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்கில் நான் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை கம்பாரிசன் ஒரே இதாக பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் எத்தனை கேள்வி படித்த மாதிரி ஆகிடும், நாலு கேள்வியை சிங்கிள் வீடியோவில் பார்த்துருவோம். நாலு கேள்விக்குரிய ஆன்சரை சிங்கிள் வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ இருக்கிற எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எஸ்சிஆர் அப்படின்னா உங்களுக்கு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? பிஜேடி அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். மாஸ்பெட் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஐஜிபிடி அப்புறம் இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? இதில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நாலு டயக்ராம் இருக்குது. இப்போ நாலு டயக்ராமுக்குள்ள கொடுத்துட்டு உனக்கு எது வந்து என் சேனல் மாஸ்பெட், எது பி சேனல் மாஸ்பெட், எது என்பிஎன் டிரான்சிஸ்டர், எது பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸு. ஓகேங்களா? ஸோ எஸ்சிஆரை பொறுத்தவரையும் உங்களுக்கு எத்தனை டெர்மினல் இருக்குது அப்படின்னா, மூணு டெர்மினல் இருக்குது, ஆனோடு கேட்டு கேத்தோடு. பிஜேடியை ரெண்டு விதமாக நம்ம பிரிப்போமா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த பி அப்படின்றது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஏற மார்க் எங்கே இருக்கும் அப்படின்னா உள்ளே வரும். அதாவது என்பிஎன் இங்கே பாருங்களேன், இதை இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, என்னு எங்கே வெளியே இருக்குன்னு பாரு. என் வெளியே இருந்துச்சுன்னா ஏற மார்க் என்னவாக இருக்கும், வெளியே வரும். புரியுதுங்களா? இப்போ என் இதில் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அப்படின்னா ஏற மார்க் எங்கே, உள்ளே வரும். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி நான் சொல்கிறேன், இந்த என்னோட டைரக்ஷன் நம்ம பார்த்துக்கணும். இது பேசிக் தான், ஆனால் இதுவே பாதி பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம படித்து கொஞ்சம் நாள் ஆயிருக்கும், அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இந்த எண் வெளியே இருந்துச்சு அப்படின்னா உனக்கு இந்த ஏற மார்க் வெளியே இருக்கணும், எண் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஏற மார்க் வந்து உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இதான் வந்து என்பிஎன் பிஎன்பியோட சிம்பிள்ஸ். அடுத்தது மாஸ்பெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், என் சேனல் மாஸ்பெட்டு பி சேனல் மாஸ்பெட்டுன்னு பிரிக்கிறாங்க. புரியுங்களா? என் சேனல் ஒன்று, இன்னொன்று வந்து பி சேனல் ஒன்று. அதோட டயக்ராம் இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து என் சேனலுக்குரிய டயக்ராம், இது வந்து பி சேனலுக்குரிய டயக்ராம். ஸோ என் சேனலுக்குரிய டயக்ராம், பி சேனலுக்குள்ள டயக்ராம். இங்கே நம்ம என் சேனல்னால் உள்ளே போகணும், பி சேனல் அப்படின்னா வெளியே வரணும். என் சேனல் அப்படின்னா ஏற மார்க்கு இங்கே வருது, உள்ளே வருது. பி சேனல் அப்படின்னா ஏற மார்க்கு வெளியே வரும். கேட்டு ட்ரெயின் சோர்ஸு, கேட்டு கேட் ட்ரெயின் சோர்ஸுன்னு சொல்லி எத்தனை டெர்மினல் இருக்குது, மூணு டெர்மினல் இருக்குது. அடுத்தது ஐஜிபிடி, ஐஜிபிடிலேயும் மூணு டெர்மினல் இருக்குது, கலெக்டரு கேட்டு எமிட்டரு, கலெக்டரு கேட்டு எமிட்டர். இதில் வந்து கலெக்டரும் எமிட்டர் டெர்மினல் நம்ம எதில் இருக்கும் அப்படின்னா பிஜேடியில் இருக்கும். இதில் கேட் அப்படின்ற டெர்மினல் ஃபெட்டில் இருக்கும். அப்படின்னா இந்த பிஜேடி ஃபெட்டில் இருக்கிற அட்வான்டேஜை கன்சிடர் பண்ணி எது தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஐஜிபிடி தயாரிச்சிருப்பாங்க. திருப்பி சொல்கிறேன், ஐஜிபிடி வந்து ஃபெட்டில் இருக்க அட்வான்டேஜையும் பிஜேடியில் இருக்க அட்வான்டேஜையும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தயாரிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம ஐஜிபிடிக்கே போகிறோம். புரியுதுங்களா? அடுத்தது ட்ரிகர்டு, இது என்ன ட்ரிகரு அண்டு லேச்சிங் லீனியர், இதெல்லாம் ஒரே இதாக சொல்கிறாங்க. ட்ரிகர்டு ஆர் லேச்சிங் ஆர் லீனியர், இது என்னவா ட்ரிகர்டு, இது வந்து லேச்சிங் டிவைஸ் ஆர் லேச்சிங் டிவைஸ், ட்ரிகர்டு ஆர் லேச்சிங் டிவைஸ், இது வந்து லீனியர் ட்ரிகர்டு. பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். லீனியர் ட்ரிகர், மற்ற எல்லாமே லீனியர் ட்ரிகர் தான். இது மட்டும்தான் என்னது லேச்சு டிவைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிகர்டு ஆர் லேச்சிங் டிவைஸ், லீனியர் ட்ரிகர்டு லீனியர் ட்ரிகர்டு லீனியர் ட்ரிகர்டு. ஓகேங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேரியர் இன் டிவைஸ், டைப்ஸ் ஆஃப் கேரியர் எப்படி கண்டக்ட் பண்ணுது, எது அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ் என்ன சொல்லுவோம், மெஜாரிட்டி. பிஜேடி உங்களுக்கு தெரியும், பைபோலார் டிவைஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோம். மெஜாரிட்டி கேரியரும் கண்டக்ட் பண்ணும், மைனாரிட்டி கேரியரும் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணும். இதுவும் மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ், இதுவும் மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ், மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ், மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ். இதில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பைபோலார் டிவைஸ்னு ஆகுங்க. இதில் என்னது உங்களுக்கு மெஜாரிட்டி கேரியரும் கண்டக்ட் பண்ணும், மைனாரிட்டி கேரியரும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் சொல்லணுங்களா? இதில் என்ன ஃபஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்ப்போம். அடுத்தது
கண்ட்ரோல் ஆஃப் கேட் ஆர் பேஸ். கண்ட்ரோல் ஆஃப் கேட் ஆர் பேஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேட் ஹேஸ் நோ கண்ட்ரோல், கேட் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஒன்ஸ் ட்ரிகர்டு ஆன். எஸ்சிஆர் வந்து ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் கேட் வந்து அதோட கண்ட்ரோல் என்ன பண்ணிடும் அப்படின்னா லூஸ் பண்ணிடும் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் தெரியுங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, கேட் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஒன்ஸ் டேர்ன் ஆன். எஸ்சிஆர் வந்து டேர்ன் ஆன் ஆனதுக்கப்புறம், இது வந்து எஸ்சிஆர் ஓகேங்களா. ஸோ எஸ்சிஆர் வந்து டேர்ன் ஆன் ஆனதுக்கப்புறம் கேட் வந்து அது கண்ட்ரோலை இழந்துடும் ஓகேங்களா. இது வந்து பிஜேடி, பிஜேடி பிஜேடினா பேஸ் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல், பேஸ் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் இங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு ஓகேங்களா. இதில் மட்டும் என்னது பேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஆன் ஸ்டேட் டிராப், அடுத்தது ஆன் ஸ்டேட் டிராப் லெஸ் தென் 2 வோல்ட் லெஸ் தென், இதில் என்னது 4 to 6 வோல்ட், இதில் வந்து 3.3 வோல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாக்டாக வேல்யூ இருக்கிறனால 3.3 வோல்ட். ஆன் ஸ்டேட் டிராப் என்னன்னு கேட்பாங்க, இதோட பிஜேடி இது வந்து மாஸ்பெட்டு, இது வந்து என்னது உங்களுக்கு ஐஜிபிடி, ஐஜிபிடி. ஸோ ஐஜிபிடிபிடியோட ஆன் ஸ்டேட் டிராப் என்னன்னு கேட்பாங்க 3.3 வோல்ட். அடுத்தது சுவிச்சிங் ஃப்ரீக்குவென்சி, சுவிச்சிங் ஃப்ரீக்குவென்சி இதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஸ்சிஆரில் வந்து 500 ஹெர்ட்ஸு 10 கிலோ ஹெர்ட்ஸு, இதில் என்னது அப் டு 100 கிலோ ஹெர்ட்ஸு, இது 20 கிலோ ஹெர்ட்ஸு, இது வந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ். அப்படின்னா எது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மாஸ்பெட்டோட சுவிச்சிங் ஃப்ரீக்குவென்சி தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், மாஸ்பெட்டோட சுவிச்சிங் ஃப்ரீக்குவென்சி தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது கேட்டு ட்ரைவ், கேட்டு ட்ரைவ் எப்படி வந்து கேட்டை நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்றது, கரண்ட்டு கரண்ட்டு வோல்டேஜ் வோல்டேஜ் நான் வச்சுக்கோங்க, கரண்ட்டு கரண்ட்டு வோல்டேஜ் வோல்டேஜ், கரண்ட்டு கரண்ட்டு வோல்டேஜ் வோல்டேஜ் ஸ்னாப்பர் ஓகேங்களா. இது போலரைஸ்டு எசென்சியல், இது நாட் எசென்சியல், இது வந்து போலரைஸ்டு அன்போலரைஸ்டு. எது உங்களுக்கு எஸ்சிஆர் அப்படின்றது அன்போலரைஸ்டு, பிஜேடி அப்படின்றது போலரைஸ்டு, மாஸ்பெட் ஐஜிபிடி வந்து நாட் எசென்சியல் ஸ்னாப்பர் ஓகேங்களா. அடுத்தது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நம்ம அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் போடல, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போடுறோம். ஏன்னா இது அடிக்கடி கேள்வி கேட்பாங்க, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒய் ஃப்ளாட் பட் பாசிட்டிவ் அட் ஹை ஃப்ரீக்குவென்சி, பாசிட்டிவ் அட் ஹை ஃப்ரீக்குவென்சி. அப்புறம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும், ஹை கரண்ட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வேர்டிங் நமக்கு முக்கியம். அடுத்தது வோல்டேஜ் கரண்ட்டு ரேட்டிங், வோல்டேஜ் கரண்ட் ரேட்டிங் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வோல்டேஜ் சொல்லுவாங்க, ரெண்டாவது போட்டிருக்கிறது கரண்ட்டை சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா. ஸோ வோல்டேஜ் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 கிலோ வோல்ட், கரண்ட் ரேட்டிங் என்னது 4 கிலோ ஆம்ப்ஸ் புரியுங்களா. இங்கே வந்து 2K 1K 1K 50 1.1K 400 ஆம்ப்ஸ் ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா. ஸோ இதில் எத்தனை டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 10 பார்த்துருக்கோம், 10 உங்களுக்கு 40 கேள்வி பார்த்த மாதிரி அர்த்தமாயிரும். ஏன்னா இதில் வந்து எஸ்சிஆர் இருக்குது, பிஜேடி இருக்குது, மாஸ்பெட் இருக்குது, ஐஜிபிடி இருக்குது ஓகேங்களா. நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கான டெக்னிக்கல் கிளாஸஸ் அண்டு நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜி மெட்டீரியல் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.